வணக்கம் நேர்களே, இன்றைய நாளிலும் அரசியல் சாணக்கிய பகுதியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக ஸ்ரீலங்காவின் நாளாந்த நாட்டு நடப்பை இந்த தொகுப்பில் தருகிறோம். மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்புகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் வெளியிட்டுக் கொண்டிருந்தாலும் இன்றைய நாளில் ஓரளவு மனதிற்கு நிம்மதி தரக்கூடிய செய்தி ஒன்று வெளியாக இருக்கிறது. சப்வஸ்கந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தின் பணிகள் தொடர்பில் எரிசக்தி அமைச்சர் புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். கச்சா எண்ணெயின் தொடர்ச்சியான விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் சப்வஸ்கந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தை இந்த வாரத்திலிருந்து மீண்டும் ஆரம்பிக்க எதிர்பார்த்துள்ளதாக எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தனது உத்தியோகபூர்வ ட்விட்டர் தளத்தில் பதிவிட்டிருக்கின்றார். இந்த பதிவில் இலங்கை பெட்ரோலிய குண்டுதாபன அதிகாரிகளை இன்று காலை சந்தித்து கலந்துரையாடியதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் செப்டம்பர் மாதம் முதல் டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதற்கான திட்டங்கள் குறித்தும் அங்கு விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் எரிசக்தி அமைச்சராக காஞ்சன விஜயசேகர் நியமிக்கப்பட்டதன் பின்னர் சப்வஸ்கந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் 4 தடவைகள் மூடப்பட்டுள்ளதாக ஐக்கிய கூட்டு தொழிற்சங்க சக்தியின் ஒருங்கிணைப்பாளர் ஆனந்த பாலித ரங்கே பண்டாரு தெரிவித்திருக்கிறார். இதற்கமே கடந்த 3 நாட்களாக சுத்திகரிப்பு நிலையத்தின் செயற்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. எதிர்வரும் வாரம் முதல் இது இந்த வாரத்திலிருந்து ஆரம்பிக்கப்படுமாக இருந்தால் இனிவரக்கூடிய 3 அல்லது 4 நாட்களில் நாடளாவிய ரீதியில் மண்ணெண்ணெய் விநியோகம் மிக சீரான முறையில், தற்பொழுது இந்த டீசல் பெட்ரோல் எவ்வாறு விநியோகிக்கப்படுகிறதோ அதே போன்று சீரான இடைவெளியில் மீனவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் வேறு தேவைகளுக்கும் மண்ணெண்ணெய் வழங்கப்படும் என்று எரிசக்தி அமைச்சரினால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று பாடசாலைகளுக்கான விடுமுறை தொடர்பில் கல்வி அமைச்சர் இன்றைய நாளில் சுசில் பிரேமஜெயந்தவும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். டிசம்பர் மாத ஆரம்பம் வரையில் விடுமுறையின்றி பாடசாலைகளை தொடர்ச்சியாக நடத்த எதிர்பார்க்கப்படுவதாக கல்வி அமைச்சு முடிவெடுத்திருக்கிறது. கொழும்பில் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் பொழுதுதான் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தெரிவிக்கையில் டிசம்பர் மாத ஆரம்பம் வரையில் வாராந்தம் 5 நாட்களும் விடுமுறையின்றி பாடசாலைகளை நடத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது நாடு முழுவதும் வாராந்தம் 5 பாடசாலைகளும் நடத்தப்படுகிறது. 5 நாட்களும் பாடசாலைகள் நடத்தப்படுகிறது. பாடசாலைகளுக்கு போக்குவரத்து காரணங்களால் சமூகம் அடிக்காத நிலைமைகள் குறித்த முறைப்பாடுகள் எவையும் இதுவரையில் கிடைக்கவில்லை என்றும், அவ்வாறான நிலை ஏற்பட்டால் அது குறித்து போக்குவரத்து சபை உள்ளிட்ட தரப்புடன் கலந்துரையாடி அந்த பிரச்சனையை தீர்த்து வாராந்தம் 5 நாட்களும் பாடசாலைகளை நடத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுவதாகவும் சுசில் பிரேமஜெயந்த தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய பிரதேசங்களில் பாடசாலைகளுக்கு செல்வதற்கு சிரமமாக ஏதாவது போக்குவரத்து வசதிகள் ஏற்படுமாக இருந்தால் உடனடியாக உங்களுடைய வலய கல்வி மூலமாகவும் அல்லது வேறு ஏதாவது வழியின் மூலமாக கல்வி அமைச்சருக்கு நீங்கள் தெரியப்படுத்த முடியும். அதேபோன்று இலங்கை வரப்போகின்றார் தப்பியோடிய கோட்டாபய ராஜபக்ச. அது தொடர்பிலான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் தூதுவர் ஒருவர். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இதுவரும் 24ஆம் தேதி இலங்கைக்கு திரும்பி வரவுள்ளதாக ரஷ்யாவிற்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்திருக்கிறார். மிக் விமான கொள்வனவில் இடம்பெற்ற மோசடி தொடர்பான வழக்கு விசாரணைக்காக இன்று காலை வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜரான உதயங்க வீரதுங்க அங்கிருந்து வெளியேறும் போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தார். இலங்கையில் ஏற்பட்ட அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடியை அடுத்து மக்களின் எதிர்ப்பு காரணமாக கடந்த ஜூலை 13ஆம் தேதி ஜனாதிபதியாக எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் அறிமுகப்படுத்திய எரிபொருள் விலை சூத்திரத்திற்கு அமைய கடந்த 15ஆம் தேதி எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்க வேண்டும் என்றும், ஆகவே இனி ஏற்பட போகிற மாற்றத்தில் 70 ரூபாய் நிச்சயமாக குறைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். 70 ரூபாய் குறைக்கப்படுமாக இருந்தால் பாரிய மகிழ்ச்சியில் நாடளாவிய ரீதியில் மக்கள் இருப்பார்கள் என்பதையும் நாங்கள் சொல்லிக்கொண்டு, இவைதான் இதுவரை நேரமும் வந்த பிரதான செய்திகளாக இருக்கின்றன. இவை தவிர முக்கியமான செய்திகளை எங்களுடைய இரவு நேர பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். தொடர்ந்து எங்களுடன் நினைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.